ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது தமிழக அரசு வெளியிட்டுள்ள பாடப்புத்தகத்தில் QR கோட் மூலமாக வீடியோக்களை டவுன்லோட் செய்து அதனை மாணவர்களுக்கு கற்பிக்கும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த வீடியோக்களை ஆண்ட்ராய்டு மொபைலில் மட்டுமல்லாது கணினியில் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக மாற்றி அமைப்பதற்கான ஒரு சிறிய முயற்சி இது. இந்த வீடியோக்கள் மட்டுமல்லாது மற்ற QR கோட் வீடியோக்களை நீங்கள் பதிவிறக்கம் செய்து மாணவர்களுக்கு பயன்படுத்த CSI ஹைஸ்கூல் பட்லகுண்டு .blogspot.com என்ற முகவரியில் அதனை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். நன்றி. செத்தியரி அதாவது கனமொழி பத்தி பார்க்கலாம். நம்மள சில பேரு புக்ஸ் இல்லைன்னா காசு கலெக்ட் பண்ணுவோம். அதுல என்ன மாதிரி கார்ட்டூன் பைத்தியங்க போக்கிமான் காசு எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்படி கலெக்ட் பண்றதுதான் நம்ம கலெக்ஷன் அதாவது தொகுப்புன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கலெக்ட் பண்ண பொருட்களை தான் நம்ம செட்ஸ் அதாவது கணம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கணங்களை நம்ம கணித மொழியில காட்டுறதுதான் கணமொழி. இப்போ ஒரு கிரிக்கெட் டீம் வெளியூருக்கு போகுதுன்னு வச்சுப்போம். அதுல 18 பிளேயரு, 3 கோச், 1 மேனேஜர்னு சேர்த்து 22 பேர் போறாங்க. இதுல விளையாடுறது 18 பேர் தான், மிச்சம் 4 பேர் விளையாட போறது இல்ல. இது இப்ப நாம இந்த விளையாடுற 18 பேர்ல பேட்ஸ்மேன், பவுலர், ஆல் ரவுண்டர்னு பிரிச்சு வச்சுக்கலாம். இவங்க எல்லாரையும் நம்ம தனித்தனியா தொகுக்கிறது ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால நம்ம செட்ஸ் அதாவது இந்த கணத்தை யூஸ் பண்ணி இதை ஈஸியா தொகுத்துடலாம். இந்த கட்டத்துல 2 வட்டம் 1 மேல 1 இருக்கு. இதுல 9 வட்டம் பேட்ஸ்மேனையும் 6 வட்டம் பவுலர்ஸையும் இந்த 2 ஜாயின் ஆற இடத்துல இருக்கிற அந்த 3 நம்பர் ஆல் ரவுண்டர்ஸையும் குறிக்குது. இந்த கட்டத்துல வட்டம் இல்லாத இடத்துல இருக்கிற அந்த 4 நம்பர் விளையாடாதவங்களை குறிக்குது. ஒரு கணத்துல இருக்கிற உறுப்புகளை சொற்களால தெளிவா விவரிக்கிறத நம்ம விவரித்தல் முறை அதாவது டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னு சொல்றோம். இதுக்கு நாம ஒரு உதாரணம் பார்க்கலாம். 10 கீழே இருக்கிற ஈவன் நம்பர்ஸோட செட்டை நம்ம பிராக்கெட் போட்டு ஈவன் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10 அப்படின்னு எழுதுவோம். அதே கணத்துல இருக்கிற உறுப்புகளை என் பண்ற மாதிரி குறிக்கிறது கண கட்டமைப்பு முறை அதாவது செட் பில்டர் ஃபார்ம். உதாரணத்துக்கு பிங்கிறது 12 உயிரெழுத்துக்கள் சேர்ந்த ஒரு செட்னு வச்சுப்போம். இதை நாம கண கட்டமைப்பு முறையில எப்படி எழுதணும்னா பி ஈக்குவல் டு பிராக்கெட் எக்ஸ் அதாவது எக்ஸ்ங்கிறது 12 உயிரெழுத்துக்கள் அப்படின்னு எழுதணும். கணத்துல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் பட்டியல் போடுறத நம்ம பட்டியல் முறை அதாவது ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு அதாவது டேபிளர் ஃபார்ம் அதாவது அட்டவணை முறை. உதாரணத்துக்கு ஏங்கிற செட்ல இருக்கிற 1, 2, 3, 4, 5 நம்பர்ஸ் கமா யூஸ் பண்ணி பட்டியல் போட்டிருப்பாங்க. இதுதான் நாம பட்டியல் முறைன்னு சொல்றோம்.